வணக்கம். தேன்தமிழொழியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களின் காணிகள் ஆக்கிரமிக்கப்படும் நடவடிக்கைகளை தடுக்க வருமுன் காக்கும் பொறிமுறைகளே அவசியம் என டெலோ அமைப்பின் பேச்சாளர் கு சுரேந்திரன் வலியுறுத்தல். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையிட்டி விகாரைக்கு எதிராக போராட்டம், மறுபுறம் விசா ஏற்பாடுகள் மும்முரம். மஹிந்தவின் ஊழல் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுடன் ஊழல் பணம் மக்களின் தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என செல்வம் அடைக்கலநாதன் கருத்து. கிளிநொச்சியில் போலி நாணயத்தாள்களுடன் யாழ் பல்கலைக்கழக மாணவன் உட்பட இருவர் கைது. கொழும்பு கண்டி நெடுஞ்சாலை விபத்தில் 27 பேர் காயம். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வெசாக் தானம் வழங்கல். வெசாக் தினத்தை முன்னிட்டு கைதிகள் விடுதலை. உக்ரைனுக்கு மேலும் 300 மில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ உதவிகளை அமெரிக்கா அறிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் 60 ஆரம்பமாகும் மருத்துவ காப்பீடு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மெடி 60 ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸிடமிருந்து. தமிழ் மக்களின் காணிகள் ஆக்கிரமிக்கப்படும் நடவடிக்கைகளை தடுக்க வருமுன் காக்கும் பொறிமுறைகளை அவசியம் என டெலோ அமைப்பின் பேச்சாளர் கு சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் காணிகள் ஆக்கிரமிக்கப்படும் நடவடிக்கைகளை தடுக்க வருமுன் காக்கும் பொறிமுறைகளை தமிழ் தரப்பினர் ஒருமித்து கையாள வேண்டும் எனவும் இதுவே வழி எனவும் டெலோ அமைப்பின் பேச்சாளர் கு சுரேந்திரன் தெரிவித்துள்ளார் என்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் மீதான நில, மொழி மற்றும் கலாச்சார ரீதியான ஆக்கிரமிப்புகள், அழித்தொழிப்புகளை தடுத்து நிறுத்த முன்னேற்பாடுகளை கொண்ட பொறிமுறைகளை நாம் உருவாக்க வேண்டும் அல்லது இருப்பவற்றை பொறிமுறைகளாக கையாள வேண்டும். நடந்து முடிந்தவைகளுக்காக போராடும் நடைமுறை ஒருபுறம் இருக்க, நடக்கும் முன்னரே தடுத்து நிறுத்தக்கூடிய கட்டமைப்பை தமிழர்கள் உருவாக்க வேண்டும். தையிட்டி விகாரை கட்டியெழுப்பப்பட்டுள்ள விவகாரம் இதற்கு சிறந்த உதாரணமாகும். மாகாண சபை முறைமை முடிவுக்கு வந்த பின்னர் இதற்கான அத்திவாரம் இடப்பட்டுள்ளது. தனியார் ஒரு சிலருக்கு சொந்தமான காணி நிலங்களிலேயே இந்த விகாரை கட்டப்பட்டுள்ளது. ஒரு சில உரிமையாளர்கள் வழக்கு தொடுப்பதற்கு ஆர்வமாக முயற்சி செய்த பொழுதிலும் சரியான தரப்பினரிடம் அவர்கள் செல்லவில்லை. அதேபோன்று அரசியல் தரப்பிலும் வழக்கு தொடுப்பதற்கு முயற்சி செய்து சில காணி உரிமையாளர்களை சந்தித்த பொழுது அந்த காணி உரிமையாளர்கள் வழக்கு தொடுப்பதில் அக்கறை கொண்டிருக்கவில்லை. வழக்கு தொடுப்பதற்கு அக்கறை கொண்ட தனியார் காணி உரிமையாளரும் அரசியல் தரப்பினரும் ஒருவரை ஒருவர் இறுதி வரை சந்திக்கவில்லை. அதனால் விகாரை கட்டப்படும் வரைக்கும் தனியாரால் நடவடிக்கை எடுக்க முடியாத அல்லது அரசியல் தரப்பை நாட முடியாத சூழ்நிலையில் இருப்பது துரதிருஷ்டமே. இப்படிப்பட்ட நடவடிக்கைகளுக்கான ஒரு பொறிமுறை மிக அவசியமாகிறது என டெலோ அமைப்பின் பேச்சாளர் கு சுரேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையெட்டி விகாரியில் வெசாக் தினத்தை முன்னிட்டு வெசாக் கூடுகள் கட்டப்பட்டு பௌத்த கொடிகள் பறக்கவிடப்பட்டு பௌத்த பாடல்கள் ஒழிக்கப்பட்டு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த ஏற்பாடுகளை ராணுவத்தினர் மேற்கொண்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது. இதேவேளை தையெட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரியை அகற்றுமாறு வலியுறுத்தி போராட்டத்தின் இறுதி நாளான இன்று வெசாக் தினத்தில் போராட்டம் இடம்பெற்று வருகிறது. தையிட்டு எமது நிலம், புத்த விகாரை வேண்டாம், ராணுவமே வெளியேறு என போராட்டக்காரர்கள் பதாதிகளை தாங்கியவாறு தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டம் இன்று மாலை முடிவுக்கு கொண்டுவரப்படும் என முன்னர் ஏற்பாட்டாளர்களால் அறிவிக்கப்பட்டாலும் போராட்டம் சில வேளை தொடர்ச்சியாக இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 14 குடும்பங்களுக்கு சொந்தமான அண்ணளவான 100 பரப்பு காணியை விடுவிக்கக் கோரியும், சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பௌத்த கட்டுமானத்தை அகற்றக் கோரியும், பௌத்தமயமாக்கல் திணிப்பை எதிர்த்தும் போராட்டக்காரர்கள் புதன்கிழமை முதல் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உங்கள் காணி பக்க விகாரைக்கு பின்பக்கமாக இருக்குது காணி, அதுதான் பிடிக்க சொல்லி கேட்குறோம். மொத்தமாக 100 வேடங்களை முழுதாக விட்டு எங்களுக்கு திரும்ப போய் அது முழுக்குடி ஏறி ஒரு வாழ்வாரத்தை செய்கிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். 6 மாதத்துக்கு நாங்கள் கூப்பிட்டோம், கூப்பிட்டு காட்டினோம். எல்லா இடம் காட்டி போய் எங்களை அப்படியே காணி அடையாளப்படுத்தி போட்டு 2 கிலோமீட்டர் வேலியெல்லாம் நகர்த்தி பின்னாடி போட்டு உங்களை காணி விடுறோம் அப்படி சொன்ன நம்பிக்கையில் நான் இருந்தோம். நாங்கள் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை, வர வர இன்னும் பிடிக்கிற நோக்கு தான் இருக்கணும், விடுற நோக்கம் மாதிரி தெரியல. அவங்க காணிக்கா அத்தியவரம் போட்டவை அதுக்கு பெரிய பெரிய ஆக்கட்டம் வந்து போட்டு போய் அதை விட்டுட்டு பக்கத்து காணி குதம்ப கண்ட காணிக்கலாம் கட்டத்தவங்கனது எங்களுக்கு பிடிக்க பிடிக்கணுன்ற நம்பிக்கையில் போராடுறோம். இதை விட இன்னும் அக்கம் பக்கத்து காணி மேலே காணியும் எடுக்கிறதுக்கு யோசிக்கணும்.
அத்துடன் வடக்கு கிழக்கில் அதிகரித்து வரும் பௌத்தமயமாக்கலை தடுப்பதற்கு மாகாண சபை பிரதிநிதித்துவம் பேருதவியாக அமையும் என கூறியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தமிழ் கட்சிகள் மாகாண சபை தேர்தலை ஒருமித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமது கட்சித் தலைவரின் 37வது நினைவஞ்சலி நிகழ்வில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாளும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் சிங்கள பௌத்த மயமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. 87ஆம் ஆண்டு உருவாகிய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலமாக உருவாகிய மாகாண சபை இன்று அதிகாரமற்று கவர்னர்களின் ஆளுநர்களின் ஆட்சியின் கீழ் இருக்கு. ஜனாதிபதியின் நேரடி பிரதிநிதிகளான ஆளுநர்கள் தாங்கள் நினைத்தவற்றை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். நேற்றைக்கு முதல் நாள் கூட 100% தமிழர்கள் வாழும் தையிட்டியிலே புத்த பௌத்த விகாரை அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று எங்களது புராதன இடங்களான கிழக்கு மாகாணத்திலே கன்னியா திருகோணேஸ்வரம் குசனார்மலை போன்ற பிரதேசங்கள் மாத்திரமல்லாமல் வடக்கிலே வெடுக்கினாரி குருந்தூர் மலை நாவற்குழி ஏன் நேற்றைக்கு முதல் நாள் தையிட்டி போன்ற இடங்களெல்லாம் பௌத்தர்களினால் பௌத்த மதம் என்று கூறிக்கொன்று கபளீகரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. இந்த வேளையில் இந்தியா இலங்கைக்கு கொடுக்கும் அழுத்தம் 13வது திருத்த சட்டத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்ட மாகாண சபை தேர்தலை முழு அதிகாரங்களையும் பரவலாக்கி நடத்த வேண்டும் என்று. ஆனால் எங்களுக்குள் ஒற்றுமை இருக்கின்றதா? சரத் வீரசேகர விமல் வீரவஞ்ச போன்ற இனவாதிகள் 13வது திருத்த சட்டமும் வேண்டாம், அதன் ஊடாக வந்த மாகாண சபை மாகாண சபையும் வேண்டாம் என்று. வடக்கு கிழக்கிலே அதே கொள்கையுடன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மாகாண சபை முறைமை வேண்டாம் என்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இருப்பதையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் முழு அதிகாரங்களும் பரவலாக்கப்பட்டு மாகாண சபை தேர்தல் மிக விரைவாக நடைபெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். எனவே இந்த நேரத்திலாவது நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டிய நேரம், ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நேரம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட இன்று பிரிந்து கிடக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற கட்சிகள் அனைத்தும் ஒன்றாகி நாங்கள் எமது உரிமைகளை பெறுவதற்காக போராட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை அனைத்து தமிழ் தரப்பினரும் நாங்கள் உணர வேண்டும். திறனை வழங்கியோர் 60 ஆரம்பமாகும் மருத்துவ காப்பீடு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மெடி 60 ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸிடமிருந்து. விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் தொடர்பாக உடனடி தீர்வுகளை முன்னெடுக்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்கத்தின் கோரிக்கைகள் ஜனாதிபதி தலையிட்டு தீர்த்து வைக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொதுத்தராக உயர்த்தர கல்வி சம்பந்தமாக பேபமாக்கும் பாரிய பிரச்சனையாக போயிருக்குது. விசேஷமாக ஜனாதிபதி இன்று வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார். அப்போ எங்களுக்கு தெரிய ஃபூட்டா பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் சொன்ன காரணம் தான் அவங்களுக்கு ஜனாதிபதியோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தால் அவங்க இந்த பேபமாக்கிங்க்கு வருவாங்கன்று. ஆனாலும் ஜனாதிபதி ஒரு பேச்சுவார்த்தை கொடுக்காத சூழ்நிலையில் இன்னும் அந்த 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 செயல்பாடு ஆரம்பிக்கிறதுக்கு தாமதமாக இருக்குது. இப்போ இதுக்கு யார் பொறுப்பெடுக்க வேணும்? இதுக்கு பொறுப்பெடுக்க வேண்டும் வந்து அரசு. அரசு இந்த பிரச்சனையை தீர்க்காமல் முன்னுக்கு போனனால தான் இந்த பிரச்சனை. February 22 தான் இந்த பேபமாக்கிங் ஆரம்பிக்கிறந்துச்சு. அதை நீட்டி கொண்டு போன சூழ்நிலையில் தான் இந்த பிரச்சனை வந்திருக்குது. இதுக்கு ஒரு தீர்வு ஒன்று வழங்க வேண்டும். இப்போ ஜனாதிபதி இல்லாத சூழ்நிலையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கிறது வந்து பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்கத்துக்கு தான் பொறுப்பாக இருக்குது. இப்போ ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டால் ஆசிரியர்கள் கொடுக்குற கொடுப்பனவு போதுமா இல்லைங்கிற பிரச்சனையில் தான் ஆசிரியர்கள் இதுக்கு விண்ணப்பிக்க இல்லை. தற்போது விண்ணப்பிக்கிற திகதிகளுக்கு அதிகரி கூட்டியிருக்கிறாங்க. நேற்று இன்று க்ளோசிங் டேட் 8 சப்ஜெக்ட்டு. எங்களுக்கு தெரியும் ஆசிரியர்கள் விண்ணப்பாத காரணம் வந்து காசு குறைவுங்கிற காரணம். இது சம்பந்தமாக கல்வி அமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்குது, கல்வி அமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்குது. ஆனாலும் இதுக்கு ஒரு தீர்வுன்னு கொடுத்து இல்லை. அதுக்கு தீர்வு ஒன்று சரி இது கொடுக்க வேணும். தற்போது எங்களுக்கு தெரியும் 19,000 ஆசிரியர் அவசியமான சூழ்நிலையில் 15,000 மேல் ஆசிரியர்கள் இதுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஏனைய ஆசிரியர்களும் இதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ஒன்று உருவாக்குறது வந்து
கல்வி அமைச்சின் பொறுப்பு. என்ன பிரச்சனை இருந்தாலும் தற்போது பெற்றோர்களுக்கு இது பாரிய பிரச்சனையாக இருக்குது, மாணவர்களுக்கு பாரிய பிரச்சனையாக இருக்குது, வர 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 எக்ஸாம் எல்லாம் பின் போட்டுட்டு போகிறது. இது இதுக்கு ஒரு பதில் ஒன்று வழங்க வேண்டும்ங்கிற காரணம் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். இது எல்லோருக்கும் பிரச்சனையான செயல்பாடாக போகும். வர இந்த இந்த வர போன வருஷம் இருக்கிற வேண்டிய சாதாரணத்தர கலர்ச்சி நடக்க இல்லை. இந்த வருஷத்துக்கான சாதாரண பரீட்சை, உயர்தர பரீட்சை, குலவை பரிசு பரீட்சை எல்லாம் வைக்க இருக்குது. இந்த பரீட்சைகள் தாமதமாகிறது வந்து எல்லோருக்கும் பிரச்சனையாக போகும். அடுத்த வருஷத்துக்கு வந்து போகலாம், இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். இதுக்கு ஒரு தீர்வு வழங்காமல் இருக்கிறது பாரிய பிரச்சனைகளை தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். கடந்த 9 மாதங்களில் சுமார் 350 வைத்தியர்கள் எவ்வித அறிவுறுத்தல்களும் இன்றி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் கடந்த 9 மாதங்களில் சுமார் 350 வைத்தியர்கள் எவ்வித அறிவுறுத்தல்களும் இன்றி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சுகாதார அமைச்சர் 3ஆம் நிலை பராமரிப்பு சேவைகள் பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் பிரியந்த அத்தபத்து தெரிவித்துள்ளார். 50 விசேட வைத்தியர்கள் ரகசியமாக நாட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் அண்ணளவாக 250 பொது வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறி சென்றுள்ளனர். இதன் காரணமாக சுகாதார சேவை பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளமையினால் அதற்கான நிவாரணத்தை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் கடந்த 9 மாதங்களில் சுமார் 350 வைத்தியர்கள் எவ்வித அறிவுறுத்தல்களுமின்றி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சுகாதார அமைச்சின் 3ஆம் நிலை பராமரிப்பு சேவைகள் பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் பிரியந்த அத்தபத்து தெரிவித்துள்ளார். 50 விசேட வைத்தியர்கள் ரகசியமாக நாட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் அண்ணளவாக 250 பொது வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறி சென்றுள்ளனர். இதன் காரணமாக சுகாதார சேவை பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளமையினால் அதற்கான நிவாரணத்தை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்குமாறு அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்த ராஜபக்சவின் ஊழல்கள் மோசடிகள் உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுடன் ஊழல் பணம் நாட்டு மக்களின் தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் காணிகள் தொடர்ச்சியாக பறிபோகின்ற நிலையில் ஜனாதிபதி ரன் விக்ரமசிங்க ஒரு வருடத்திலேயே இன பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என சொல்வது தமிழ் மக்களை தொடர்ந்தும் ஏமாற்றும் செயலாகவே இருக்கும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இன்று மன்னாரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கை கொண்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து இந்த அபிவிருத்தியாக இருக்கலாம், அதிகார பரவலாக இருக்கலாம், அல்லது அங்கே நடைபெறுகின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், அவர்களோடும் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு ஒரு தீர்வுக்கு வருவது தான் ஒரு உண்மையான பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற ஒரு சூழலை உருவாக்கும். ஆகவே இந்த விடயத்திலே ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய சிந்தனையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆகவே வடக்கு மட்டும் என்ற அந்த அவருடைய சிந்தனையிலே கிழக்கையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை நான் கடிதம் மூலமாக ஜனாதிபதிக்கு கோரிக்கை கொடுத்திருக்கின்றேன். அப்படி நடைபெறாத பட்சத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்திற்கு செல்வதா இல்லையா என்பதை 6ஆம் தேதி நாங்கள் ஆராய இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்திலே மஹிந்த ராஜபக்ச ரெஜிமென்ட் அந்த ஊழல் காரணமாகத்தான் இந்த நாடு மிக மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஊழலை விசாரிக்காத பட்சத்திலே நாடு மிகவும் மோசமான ஒரு சூழலை அதாவது பின்தங்கிய நிலைக்கு தொடர்ந்து செல்லுகின்ற வாய்ப்புகள் இருக்கும். மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை அந்த நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியை கொண்டு வந்து இன்றைக்கும் நடமாடிக்கொண்டிருக்கின்ற அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு கொண்ட விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதியிடம் நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். அப்படி இல்லை என்றால் இங்கே முதலீடு செய்யப்பட்ட வங்கிகளின் பணங்கள் எல்லாம் இந்த கடனுக்காக எடுக்கப்பட்டு மிக மோசமான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஊழலை விசாரிப்பதன் ஊடாகத்தான் இந்த நாட்டிலே ஒரு முன்னேற்றகரமான செயல்பாடுகளை செய்ய முடியும். வடக்கு கிழக்கிலே இந்த நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற நிலை தொடர்ச்சியாக இருக்கிறது. அது புத்த சாசன அமைச்சாக இருக்கலாம், பறவைகள் சரணாலயக திணைக்களமாக இருக்கலாம், பொரசாக இருக்கலாம். இப்படி திணைக்களங்களுடைய அதிகாரத்தை அவருடைய கையிலே கொடுத்துவிட்டு இனப்பிரச்சனை தீர்வு என்பது எப்படி சாத்தியமாகும்? இராணுவம் பிடித்திருக்கின்ற, கடற்படை பிடித்திருக்கின்ற, முப்படைகளையும் பிடித்திருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய காணிகளை ஒப்படைத்து இந்த இந்த இக்கட்டான ஒரு சூழலை தவிர்த்து செயற்படுகின்ற ஒரு பேச்சுவார்த்தை தான்
ஒரு ஒரு நல்ல ஒரு சமிஞ்சையை கொடுக்கும். ஆகவே இந்த விடயங்களிலே கவனம் செலுத்தாது ஒரு வருடத்திலே தீர்வு கிடைக்கும் என்று சொல்வதென்பது மக்களை தொடர்ந்தும் ஏமாற்றுகின்ற ஒரு நிலை. இலங்கை அரசாங்கம் ஜனாதிபதி உட்பட எங்களுடைய விவசாயிகளுடைய வயிற்றிலே அடிக்க வேண்டாம், அடித்தால் நீங்கள் கோட்டபாயா ஜனாதிபதியாக இருக்கின்ற போது நடந்த விடயங்கள் மீண்டும் ஒரு சாபக்கேடாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதிலே கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் வெகு விரைவிலே ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை வடக்கு கிழக்கு சார்ந்த எங்களுடைய விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கை சம்பந்தமாக விவசாயிகளோடு நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம். மட்டக்களப்பில் ஸ்ரீ சபாரத்னத்தின் 37வது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தின் 37வது ஆண்டு நினைவு தினம் என்று அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பில் உள்ள தமிழீழ விடுதலை இயக்கத்தின் காரியாலயத்தில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பிரதி தலைவரும் முன்னாள் மாகாண சபை பிரதி தவிசாளருமான பிரசன்ன நாகேந்திரகுமார் தலைமையில் நினைவஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமான கோவிந்தன் கருணாகரம் உட்பட கட்சி முக்கியஸ்தர்கள், முன்னாள் மாநகர சபை பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஸ்ரீ சபாரத்னத்தின் உருவப்படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அகவணக்கம் செலுத்தப்பட்டது. நினைவு பேரறையும் இடம்பெற்றது. ஈழ தேசிய விடுதலை முன்னணி என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருந்தார். அதிலே ஆரம்பத்திலே தமிழீழ விடுதலை இயக்கம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, ஈரோஸ் போன்ற அமைப்புகள் இருந்திருந்தாலும் பின்னாட்களிலே தமிழீழ விடுதலை புலிகளும் அதிலே இணைந்திருந்தார்கள். இந்த நான்கு இயக்கங்களும் ஒன்றாக இணைந்து போராடி கொண்டிருக்கும் காலகட்டத்தில் தான் சகோதர படுகொலைகள் தொடங்கியது. இயக்கங்களுக்குள்ளே முரண்பாடுகள் ஏற்பட்டது. 86ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி ஸ்ரீ சபாரத்தினம் கொல்லப்பட்டார். அவரது எண்ணக்கருவிலே உருவாகிய நாங்கள் தொடர்ச்சியாக அந்த இயக்கத்தை, அந்த கட்சியை, தமிழ் மக்களின் உரிமைகளை பெறுவதற்காக நாங்கள் வளர்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தொடர்ந்து அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு இன்று வரை தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு அரசியல் கட்சியாக அரசியல் ரீதியாக எங்களது உரிமைகளை பெறுவதற்கு போராடி கொண்டிருக்கிறது. எங்களுடைய தலைவர் உடைய நேரடி பாசறையிலேயே நாங்கள் வளர்ந்தவர்கள். அவர் எங்களுடைய எப்போவுமே சொல்லுவார்கள், நாங்கள் மக்களுக்காக, நாங்கள் மக்களால் நாங்கள் என்று வாழ வேண்டும் என்று அதன் நல்ல சிந்தனையுடன் தான் இன்று எங்களுடைய தமிழர் விடுதலை இயக்கம் மிகவும் நேர்த்தியாகவும் அவருடைய அர்ப்பணிப்புகள் தியாகங்கள் ஊடாக நாங்கள் மக்கள் மத்தியிலே சேவையாற்றி கொண்டிருக்கின்றோம். கிளிநொச்சியில் போலி நாணய தாள்களுடன் யாழ் பல்கலைக்கழக மாணவன் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி பழைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆணையரவில் போலி நாணய தாள்களுடன் யாழ் பல்கலைக்கழக மாணவன் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆணையரவு சோதனை சாவடியில் மோட்டார் சைக்கிள் பயணித்தவர்களை மறைத்து போலீசார் சோதனைக்குட்படுத்திய போது யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒருவரும் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரும் பெருமளவு போலி நாணய தாள்களை வைத்திருந்த நிலையில் இராணுவ உதவியுடன் பழைய போலீசாரினால் மோட்டார் சைக்கிளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து 50,000 ரூபாய், 250 போலி நாணயங்களும், 500 ரூபாய், 27 போலி நாணயங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவரும் யாழ் மட்டுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரும் யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சிக்கு அவற்றை கொண்டு செல்ல முற்பட்ட வேளையில் ஆணையரு பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு குளத்தின் கீழான விவசாய பிரதேசத்தில் படைப்புழுவின் தாக்கம் அதிகரித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் தண்ணி முறிப்பு குளத்தின் கீழ் செய்கை பண்ணப்படும் விவசாய பிரதேசத்தில் படைப்புழுவின் தாக்கம் அதிகரித்துள்ளது. 3,000 ஏக்கர்களுக்கு மேல் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் 400 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்களை படைப்புழு தாக்கியுள்ளது.
படைப்புழு தாக்கத்தின் காரணமாக வயலில் காணப்பட்ட நெற்பயிர்கள் சிதைந்து அழிவடைந்த நிலையில் காணப்படுகின்றன. ஒரு பயிரில் பல புழுக்கள் அரித்த வண்ணம் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் பாரிய சிரமங்களுக்கு மத்தியில் விவசாய நடவடிக்கையை முன்னெடுக்கின்ற ஏழை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். உள்ளூர் விவசாயிகள் இந்த படைப்புழுவை அறக்கொட்டியான் என்ற பெயர் கொண்டே அழைக்கின்றனர். இந்த படைப்புழுவின் தாக்கமானது மேலும் பல பிரதேசங்களுக்கும் விவசாய நிலங்களுக்கும் பரவி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு ஒருங்கிணைந்த கட்டுப்பாடு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என விவசாய திணைக்கள அதிகாரிகள் பரிந்துரைத்துள்ளனர். அனைத்து விவசாயிகளும் ஒரே சமயத்தில் பேடை நாசினிகளை விசிறுவதன் மூலம் இதனை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் எனவும், இது தொடர்பாக அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த விவசாய போதனா ஆசிரியர்களை உடனடியாக தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெறுமாறும் முல்லைத்தீவு பதில் பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் ஜாமினி சசீலன் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் படைப்புழுவின் தாக்கம் தொடர்பான நிலைமைகளை ஆராய்வதற்காகவும் அது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதற்காகவும் விவசாய ஆராய்ச்சி பிரதி பணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா தலைமையிலான முருங்கன் நெல் ஆராய்ச்சி நிலைமை அதிகாரிகள் மற்றும் பரந்தன் விவசாய ஆராய்ச்சி நிலைய அதிகாரிகள் முல்லைத்தீவு விவசாய பணிமனை அலுவலக அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் தண்ணி முறிப்பு பகுதிக்கு விஜயம் செய்தனர். இதன்போது ஆய்வுகளை மேற்கொண்டதுடன் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து படைப்புழு தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான வழிவகைகள் விசிற வேண்டிய ரசாயனங்கள் தொடர்பாகவும் தெளிவுபடுத்தினர். அத்துடன் இத்தொடர்பான சந்திப்பு கும்பளமுனை விவசாயம் விரிவாக்க நிலையத்தில் இடம்பெற்றது. இங்கே சிபாரிசு செய்யப்படுகின்ற ரசாயனங்களை நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முக்கியமாக நாங்கள் குளோரோதனலிப்ரோல் என்று சொல்லப்படுகின்ற ரசாயனத்தையும் மற்றது எமாமக்டின் பென்சோயேட் என்று சொல்லப்படுகின்ற இன்னொரு ரசாயனம் இருக்கின்றது. இது தவிர நாங்கள் ஸ்பினோசேட் மற்றது ஸ்பினோட்ரம் என்று சொல்லப்படுகின்ற மேலும் சில ரசாயனங்களையும் நாங்கள் இதற்காக சிபாரிசு செய்கின்றோம். ஆகவே இவற்றை தகுந்த அளவில் காலை வேளைகளில் அல்லது மாலை வேளைகளில் இது பிரயோகிக்கப்படல் வேண்டும். இவற்றை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இந்த காலை வேளைகளில் அல்லது மாலை வேளைகளில் நாங்கள் இந்த பீடை நாசினிகளை சிபாரிசு செய்யப்பட்ட அளவுகளில் பிரயோகிப்பதன் மூலம் இவற்றை மிக வெற்றிகரமாக கட்டுப்படுத்தலாம். மேலதிகமான தகவல்களை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் அப்பகுதியில் காணப்படுகின்ற விவசாய போதனாசினிகளை தொடர்பு கொண்டு சரியான சிபாரிசு செய்யப்பட்ட இந்த பூச்சி நாசினிகளின் வர்த்தக பெயர்களை நீங்கள் தெரிவு செய்து கொண்டு நீங்கள் அதனை பயன்படுத்தி பயன்பெறுமாறு விவசாயிகள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் கேட்டு நிற்கின்றோம். வவுனியாவில் இளங்குபடிகளின் நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழில் தோன்றிய முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்குபடிகளின் நினைவு நாள் வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியா சின்ன புதக்குளம் சிவன் கோயிலுக்கு அருகில் உள்ள இளங்குபடிகளின் திருவுருவச் சிலைக்கு அருகில் நினைவு நிகழ்வு என்று இடம்பெற்றது. இதன்போது இளங்குபடிகளின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் சிறப்புரைகளும் இடம்பெற்றன. வவுனியா நகரசபை செயலாளர் நிமலபணி நிசங்க தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜேரி லிங்கநாதன், தமிழருவி சிவகுமாரன், தமிழ் விருட்சம் அமைப்பின் தலைவர் சந்திரகுமார், பொதுமக்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கொழும்பு கண்டி நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற விபத்தில் 27 பேர் காயமடைந்துள்ளனர். கொழும்பு கண்டி நெடுஞ்சாலையில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 சிறுவர்கள் உள்ளடங்கலாக 27 பேர் காயமடைந்துள்ளதாக நெட்டம்புவ போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டியிலிருந்து நீர்கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸும் கொழும்பிலிருந்து மோதூர் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதியமையினாலேயே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என வத்துப்பிட்டில வைத்தியசாலையின் பேச்சாளர் தெரிவித்துள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சர்ச்சைக்குரிய பழங்குடி மக்களது ஒல்லைக்குள காணிகளை மேலளிப்பது தொடர்பான காணி கச்சேரி திருகோணமலையில் நடைபெற்றது. திருகோணமலை நல்லூரில் சர்ச்சைக்குரிய பழங்குடி மக்களது ஒல்லைக்குளம் காணிகளை மேலளிப்பது தொடர்பான காணி கச்சேரி நடைபெற்றது. மோதூர் கிழக்கில் நல்லூர் கிராம சேவையாளர் பிரிவில் காணப்படும் ஒல்லை குளத்தில் பழங்குடி மக்களுக்கு சொந்தமான 9000 ஏக்கர் வயல் காணிகளை கடந்த யுத்த இடம்பெயர்களின் போது தோப்பூரைச் சேர்ந்தோர் அபகரித்து விட்டதாக குற்றம் சாட்டிய குவேணி பழங்குடி மக்கள் அமைப்பு மற்றும் உள்ளூர் அமைப்புகள் விவசாயிகளினால் நீண்டகாலமாக முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் காணி கச்சேரி நடத்தப்பட்டுள்ளது.
காணி உரிமையாளர்களுக்கு காணிகளை மீறழிப்பது தொடர்பாக நல்லூர் பொது நோக்கு மண்டபத்தில் மோதூர் பிரதேச செயலாளர் தலைமையில் காணி கச்சேரி நேற்று நடைபெற்றது. இதன்போது தமது காணிகளுக்காக விண்ணப்பித்திருந்த 90 விவசாயிகளது காணிகள் தொடர்பான ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. மழைக்காலம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என மருத்துவர் சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். நாட்டில் டெங்கு வகை 3 செரோட்டை பரவி வருவதாக ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரணு உயிரியல் பிரிவு பணிப்பாளர் சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். புதிய டெங்கு வகையை எதிர்கொள்வதற்கான நோய் எதிர்ப்பு சக்தியை நோயாளிகள் வளர்த்துக் கொள்ளாத காரணத்தினால் 2017 ஆண்டு முதல் நாட்டில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஆய்வகங்களில் சோதனை செய்யப்பட்ட அனைத்து மாதிரிகளும் டெங்கு 3 செரோடைப் என கண்டறியப்பட்டுள்ளது. மழைக்காலம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என மருத்துவர் சந்திம ஜீவந்தர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்றை இன்ஃபுளுவன்சா வைரஸ் நோய் நிலைமைகளிலிருந்து வேறுபடுத்தி கண்டறிய முடியாது. எனவே தற்போது காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியது அத்தியாவசியமாகும் என இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் வைத்தியர் வென்யா எஸ் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மழை காரணமாக டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டில் இதுவரையில் 30,000 அதிகமான டெங்கு நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதில் 50% அதிகமானோர் மேல் மாகாணத்தில் கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலேயே காணப்படுகின்றனர். எனவே காய்ச்சல் போன்ற நிலைமைகள் ஏற்படும் போது உடனடியாக மருத்துவர்களை நாட வேண்டியது அவசியமாகும். இதேவேளை கடந்த ஓரிரு வாரங்களாக கோவிட் தொற்றாளர்களும் இனம் காணப்பட்டு வருகின்றனர். ஆசிய நாடுகளான இந்தோனேசியா, வியட்நாம், சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் அதிகளவான கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டு வருகின்றனர். எனினும் இந்த நிலைமை குறித்து நாம் வேண் அச்சமடைய தேவையில்லை. எவ்வாறிருப்பினும் கோவிட் காலத்தில் பின்பற்றிய சுகாதார வழிமுறைகளை தொடர்ந்தும் பேணுவதே ஆரோக்கியமானதாகும். குறிப்பாக நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் மற்றும் முதியோர் மிக அவதானமாக செயல்பட வேண்டும். இதேபோன்று தற்போது எலிக்காய்ச்சல் பரவும் வீதமும் அதிகரித்து வருகிறது. பாக்டீரியாவின் ஊடாகவே எலிக்காய்ச்சல் பரவுகின்றது. விலங்குகளின் சிறுநீரிலிருந்து இந்த பாக்டீரியாக்கள் பரவுகின்றன. வயல் போன்ற பகுதிகளிலேயே குறித்த பாக்டீரியாக்கள் அதிகளவில் பரவி காணப்படும். இதனால் ஏற்படக்கூடிய எலிக்காய்ச்சல் தீவிரமடைந்து மரணம் கூட சம்பவிக்கக்கூடும். மார்ச் தொடக்கம் மே மாதம் வரை பெரும்போக நெற்றிகை காலம் என்பதால் விவசாய சமூகத்தினர் அவதானத்துடன் செயல்பட வேண்டும். காய்ச்சல், கண் சிவத்தல், தலைவலி, மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் செல்லல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதமின்றி மருத்துவர்களை நாட வேண்டும் என வைத்தியர் வென்யா எஸ் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். வெசாக் அனுஷ்டானங்கள் அறியாமை இருளை அகற்றி இலங்கையை மறுமலர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்லும் வரமாக அமையட்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வளமான இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்ப புத்தரின் போதனைகளின்படி அனைவரும் ஒத்துழைப்புடனும் ஒற்றுமையுடனும் அணிதிரளுமாறு இந்த புனித நாளில் நான் கேட்டுக் கொள்கின்றேன் என வெசாக் பௌர்ணமி தின செய்தியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மூவித ரத்தினங்களால் ஆசிர்வதிக்கப்பட்ட வெசாக் பௌர்ணமி தினம் பௌத்த நாட்காட்டியின் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று என்பதோடு இது புனிதத்துவமான முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. இந்த நாள் கௌதம புத்தரின் பிறப்பு, புத்தத்துவம் மற்றும் சம்புத்த பரிநிர்வாணத்தின் புனித நிகழ்வை நினைவுபடுத்துவதோடு மனிதநேயம் மற்றும் கருணையுடன் கூடிய அறப்பணிகளை மேற்கொள்வதன் மூலம் கௌதம புத்தரின் போதனைகளுக்கு மரியாதை செலுத்துவதற்கான வாய்ப்பாகவும் இருக்கிறது. வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியை நாடு சந்தித்து வரும் இந்த சவாலான நேரத்தில் காலத்தால் அழியாத கௌதம புத்தரின் தத்துவம் ஆறுதலுக்கான வழியாக அமைந்துள்ளது. எனவே இக்கட்டான காலகட்டத்தை கடந்து இயல்பு வாழ்க்கையை உருவாக்குவதற்கான சவாலை முறியடிக்க புத்தர் கூறியது போல் ஒற்றுமையுடனும் நம்பிக்கையுடனும் ஒன்றிணைவது அவசியம். பௌத்த தத்துவத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள கருணை, இரக்கம், சாந்தம் மற்றும் சகிப்புத்தன்மை ஆகிய 4 பண்புகளை பின்பற்றி நாம் அந்த பாதையில் பயணிக்க வேண்டும். வளமான இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்ப புத்தரின் போதனைகளின்படி அனைவரும் ஒத்துழைப்புடனும் ஒற்றுமையுடனும் அணிதிரளுமாறு இந்த புனித நாளில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வெசாக் அனுஷ்டானங்கள் அறியாமை இருளை அகற்றி இலங்கையை மறுமலர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லும் வரமாக அமையட்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
வெசாக் தினத்தை முன்னிட்டு மத வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வெள்ளவத்தை போதிருக்கராம விகாரைக்கு சென்றிருந்தார். இதன்போது விகாராதிபதிகளுடன் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நாட்டில் பயங்கரவாத தடை சட்டமூலத்திற்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் அதில் உள்ள ஏற்பாடுகள் ஜனநாயகத்திற்கு விரோதமானதாக காணப்படுவதாகவும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் மத வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் விகாரையில் இடம்பெறும் கபிலவஸ்துபுர ஸ்ரீ சர்வஞான நினைவு சின்ன கண்காட்சியினையும் பார்வையிட்டமே குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நகர பகுதியில் போலீசாரால் வெசாக் தானம் வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையம், யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகங்களில் இன்று தானம் வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் ரொட்டி மற்றும் சவ்வரிசி கஞ்சி ஐஸ்கிரீம் என்பன வழங்கப்பட்டன. இதில் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோர் பங்கேற்றதுடன் அதிகளவான மக்களும் கலந்து கொண்டனர். வெசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு 523வது படைப்பிரிவின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் 523 படைப்பிரிவு கட்டளை தளபதி பிரிகேடியர் KSK ஸ்ரீவர்தன, சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித்த செனவிரத்ன உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இன மத நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் நோக்கில் யாழ்ப்பாணம் பழைய மாணவ சிப்பாய் அமைப்பினால் வெசாக் தானம் வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாரியகுளம் நாகவிகாரி பகுதியில் அமைப்பின் பணிப்பாளர் சி கஜவதனன் தலைமையில் இன்று காலை 10 மணியளவில் சர்வ மத தலைவர்களின் ஆசிர்வாதங்களுடன் நிகழ்வு ஆரம்பமானது. இதில் யாழ்ப்பாண மாவட்ட உதவி அரசாங்க அதிபர், 51வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி, ராணுவ அதிகாரிகள், மருத்துவர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மன்னார் தலைமை போலீஸ் நிலையம் ஏற்பாடு செய்த வெசாக் போயா தின தான உபசாரம் இன்று காலை மன்னார் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. மன்னார் சமூக போலீஸ் பிரிவு மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள், மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர், மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பிலும் தானம் தாகசாந்தி வழங்கும் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையம் ஒன்றில் மட்டக்களப்பு போலீஸ் தலைமையக பொறுப்பதிகாரி பிரியந்த பண்டார தலைமையில் தலைமையக போலீஸ் உத்தியோகத்தர்களின் ஏற்பாட்டில் போலீஸ் சிவில் பாதுகாப்பு குழு உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் நிகழ்வுகள் இடம்பெற்றன. தாகசாந்தி நிகழ்வில் சிறுவர்கள், பெரியவர்கள் என பெருமளவான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அம்பாறை அக்கரைப்பற்றில் 241 காலாட்படை பிரிவின் ஏற்பாட்டில் இன்று தானம் வழங்கப்பட்டது. 241 காலாட்படை பிரிவின் கட்டளை அதிகாரி கர்னல் LSTN பத்திரன தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட சவ்வரிசி தானம் வழங்கும் நிகழ்வில் பெருமளவானவர்கள் கலந்து கொண்டனர். இன்று சித்ரா பௌர்ணமி தீர்த்தோற்சவம் ராணுவ முகாமின் அருகில் உள்ள கடலில் இடம்பெற்ற நிலையில் அக்கரைப்பற்று கருங்கொடி தீவுரை பெரிய பிள்ளையார் ஆலய தீர்த்தோற்சவத்தில் கலந்து கொண்ட இந்துக்களும் தானம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டமை இன நல்லிணக்கத்தின் வெளிப்பாடாக அமைந்தது. வாகனங்களில் பயணித்தவர்களையும் நிறுத்தி தாகசாந்தி வழங்கப்பட்டது. மலையகத்தின் பல பாகங்களிலும் வெசாக் தின கொண்டாட்டங்கள் இடம்பெறுகின்றன. இனமத பேதமின்றி கிராம மக்கள், தோட்டப்புற மக்கள், போலீஸ் அதிகாரிகள், முஸ்லீம் இந்து மக்கள் என பலர் பங்கேற்றுள்ளனர். அத்துடன் ஹட்டன் நீக்ரோதாரம விகாரையிலும் வெசாக் தின விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் கொண்டாட்டங்களும் இடம்பெற்றன. இன்று ஹட்டன் நகரத்தில் சோறு அன்னதானம் வழங்கும் நடவடிக்கை இடம்பெற்றது. மலையகத்தில் பிரதான நகரங்கள் பௌத்த கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு வெளிச்சக்கூடுகள் தொங்கவிடப்பட்டு அன்னதானங்கள், குளிர்பான தானங்கள் மற்றும் ஐஸ்கிரீம் தானங்கள் போன்றன வழங்கப்பட்டன. குறித்த நிகழ்வுகளில் இந்து மற்றும் இஸ்லாம், கிறிஸ்தவம் ஆகிய மூவின மக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஹட்டன் பகுதியில் வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சந்தை வர்த்தகர்கள் மாபெரும் அன்னதானம் ஒன்றினை ஹட்டன் சந்தை தொகுதி பகுதியில் இன்றைய தினம் ஒழுங்கு செய்திருந்தனர். கொட்டகலை ஸ்ரீ முத்துவிநாயகர் தேவஸ்தானத்திற்கு முன்பாக இன்று வெசாக் தினத்தை முன்னிட்டு தன்சல் வழங்கி வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. கொட்டகலை ஐக்கிய வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் புஷ்பா விஸ்வநாதன் தலைமையிலேயே இந்நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது கொட்டகலை ஐக்கிய வர்த்தக சங்கத்தின் உறுப்பினர்கள் உட்பட நகர வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெசாக் பண்டிகைக்காக தயாரிக்கப்படும் உணவு வகைகள் மற்றும் பானங்களின் தரம் தொடர்பாக பரிசோதிக்கும் நடவடிக்கைகளை பொது சுகாதார பரிசோதகர்கள் முன்னெடுத்துள்ளனர். அதற்கமைய வெசாக் தானம் வழங்கும் நடைமுறை முறையான சுகாதார நிலைமைகளுக்கு அமைவாக உள்ளதா என்பதை பரிசோதிக்கும் பணிகள் இன்று காலை முதல் நாடு தழுவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. அதன் பிரகாரம் கலனி பிரதேசத்தில் உள்ள வெசாக் தானம் வழங்கும் இடத்தை பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்று பார்வையிட்டுள்ளனர்.
நாடளாவிய ரீதியில் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு இலங்கை போக்குவரத்து சபை இன்று முதல் 8ஆம் தேதி வரை விசேட பஸ் சேவையை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அதன் தலைவர் திரு லலித் டி சில்வா தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் வெசாக் வலயங்கள் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகள் மற்றும் அதிகளவான பக்தர்கள் வருகை தரும் புனித ஸ்தலங்களை உள்ளடக்கும் வகையிலேயே இந்த பஸ் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் இம்மாதம் 8ஆம் தேதி வரை காலை 6 மணி முதல் நள்ளிரவு வரை விசேட பஸ் சேவை இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வெசாக் பண்டிகை காலத்தில் நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். கொழும்பில் வெசாக் பண்டிகை கால பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வெசாக் சத்தியலே சட்ட நம் கரலா மே கால சீமாவத்துல மகஜனதாவ விவித வெசாக் போய மூல்கரகின வெசாக் பண்டிகை காலத்தில் நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. விசேடமாக மத வழிபாடுகள் மற்றும் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படும். விகாரைகள், வெசாக் வலயங்கள் உள்ளிட்ட இடங்களில் விசேட பாதுகாப்பு நடைமுறைகள் முன்னெடுக்கப்படும். மேலதிகமாக பாதுகாப்பு தரப்பினர் குறித்த பிரதேசங்களில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அத்துடன் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நேற்று முதல் 3 நாட்களுக்கு நாடளாவிய ரீதியில் மதுபான சாலைகளை மூடுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த காலப்பகுதிகளில் மதுபான சாலைகளை மூடுவதை ஒழுங்குபடுத்துவதற்கு விசேட அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளை பார்வையிடுவதற்கு விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 தினங்களில் கைதிகளை பார்வையிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அந்த 2 நாட்களிலும் கைதிகளின் உறவினர்கள் கொண்டுவரும் உணவுப் பொதிகள் மற்றும் இனிப்பு வகைகளை ஒருவருக்கு மாத்திரம் போதுமான வகையில் வழங்குவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் விசேட போக்குவரத்து நடைமுறைகளும் பின்பற்றப்படும். குறிப்பாக விசேட நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படும் இடங்களில் விசேட போக்குவரத்து நடைமுறைகள் பின்பற்றப்படும். எனவே வாகன சாரதிகள் போக்குவரத்து நடைமுறைகளை பின்பற்றி அவதானமாக செயல்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அத்துடன் நாட்டில் சீரற்ற காலநிலை காணப்படுவதால் வாகன சாரதிகள் அவதானமாக செயற்பட வேண்டும். கொழும்பின் பேரவ திவைன விவித பிரதேசங்களில் திபன பூஜாஸ்தானவல விவித ஆகமிக கட்டுத்து சங்விதான வேணுமா. கொழும்பில் உள்ள தாமரை கோபுரத்தை 2 நாட்களுக்கு நள்ளிரவு வரை திறந்திருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் நள்ளிரவு வரை திறந்திருக்க கொழும்பு தாமரை கோபுர முகாமைத்துவ நிறுவனம் தீர்மானித்துள்ளது. வெசாக் பண்டிகையை கொண்டாடும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெசாக் தினத்தை முன்னிட்டு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண சிறைச்சாலையிலிருந்து 14 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். வெசாக் தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் 6 பெண் கைதிகள் உட்பட 988 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்திருந்த நிலையிலேயே யாழ்ப்பாண சிறைச்சாலையிலிருந்து கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். யாழ்ப்பாண சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறு குற்ற செயல்களோடு தொடர்பட்டுள்ளோர் மற்றும் தண்டப்பணம் செலுத்தி தவறி நீதிமன்ற உத்தரவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 14 ஆண் கைதிகள் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் வெசாக் தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகள் சந்திப்பதற்கு அவர்களது உறவினர்களுக்கு இன்று மற்றும் நாளை விசேட சந்தர்ப்பம் ஒன்றை வழங்குவதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. கைதிகளின் உறவினர்கள் அவர்கள் கொண்டு வரும் உணவு மற்றும் இனிப்பு பொதிகளை கைதிகளுக்கு வழங்க முடியும் என்பதுடன் முறையான சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளின் கீழ் பார்வையாளர்கள் கைதிகளை சந்திக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையிலிருந்து 15 கைதிகள் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சிறு குற்றங்களை புரிந்த மற்றும் தண்டப்பணத்தினை செலுத்த முடியாத 15 பேரை இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் அதிகாரிகள் முன்னிலையில் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்தும் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றினால் சிறு குற்ற செயல்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டு மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட 14 கைதிகள் மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் என் பிரபாகரன் முன்னிலையில் விடுதலை செய்யப்பட்டனர். சிறைச்சாலை திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட திறந்தவெளி சிறைச்சாலை சாரண பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்ட 400 கைதிகளில் மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து கலந்து கொண்ட கைதிகளுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நிகழ்வில் மட்டக்களப்பு சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து சுமார்
14 கைதிகள் விடுதலை செய்யப்படுகின்றனர். அதில் 4 கைதிகள் பிற வழக்கின் காரணமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். வெளியில் சென்ற கைதிகளின் எண்ணிக்கை 10 ஆகும். இங்கு விசேடமாக கூற வேண்டுமாக இருந்தால், இந்த வருடத்தில் எங்களது சிறைச்சாலை திணைக்களத்தினால் ஒரு ஜம்போர் எனப்படுகிற சாரணர் பயிற்சி முகாம் பட்டறை ஒன்று நடத்தப்பட்டது. இந்த பட்டறைக்காக மடகளப்பு சிறைச்சாலையிலிருந்து 4 கைதிகள் பங்கு கொண்டனர், உத்தியோகத்தர்களுடன் சேர்த்து. அந்த வகையில் இலங்கை திறந்தவெளி சிறைச்சாலையான பள்ளைகளை சிறைச்சாலையில் இந்த சாரணர் பட்டறை நடந்தது. அதில் சுமார் இலங்கையில் மொத்தம் 400 கைதிகள் பங்கு கொண்டனர். அவர்களுக்கான சான்றிதழ்களும் அவர்களுக்கான பயிற்சி ஏடுகளும் வழங்கப்பட்டது. அந்த 4 கைதிகளில் 2 கைதிகள் ஏற்கனவே விடுதலையாகிவிட்டனர். மீதி 2 கைதிகளும் இன்றைய ஜனாதிபதி அவர்களின் ஆலோசனையில் விடப்படுகின்ற பொது மன்னிப்பின் பேரில் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். நாட்டின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு சொத்து கையிருப்பு அதிகரித்துள்ளது. நாட்டின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு சொத்து கையிருப்பு மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 2.2% அதிகரித்து ஏப்ரல் இறுதியில் 2.75 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. மார்ச் மாதத்தில் வெளிநாட்டு நாணய கையிருப்பு 2.69 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இந்த சொத்து கையிருப்பில் சேலம் மக்கள் வங்கி பரிவர்த்தனை முறை மூலம் வழங்கிய 1.4 பில்லியன் டாலர்களும் அடங்குவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. தெளிவற்ற சந்திர கிரகணத்தை இலங்கை மக்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையின் வானியல் மற்றும் விண்வெளி விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். விசாக பூரணி தினமான இன்று தெளிவற்ற சந்திர கிரகணத்தை இலங்கை மக்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையின் வானியல் மற்றும் விண்வெளி விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்திர ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். இன்றிரவு 8:44 குறித்த சந்திர கிரகணம் ஆரம்பமாகி குறைவான 2 நிலையில் சந்திரன் பிரவேசித்து நாளை அதிகாலை 1:01 முடிவடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முழுமையான சந்திர கிரகணம் இன்றிரவு 10:52 நிகழும் என பேராசிரியர் சந்திர ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த சந்திர கிரகணத்தை ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல் மற்றும் அண்டார்டிகா பகுதிகளில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் காண முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த ஆண்டு அக்டோபர் 28 இலங்கைக்கு ஒரு சிறந்த சந்திர கிரகணத்தை காணக்கூடியதாக இருக்கும் எனவும், அதன் பின்னர் இலங்கை மக்களுக்கு அடுத்த சந்திர கிரகணம் எதிர்வரும் 2025 செப்டம்பர் 7 காணக்கூடியதாக இருக்கும் எனவும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையின் வானியல் மற்றும் விண்வெளி விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்திர ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்து 2009 இலங்கை கிரிக்கெட் அணி மீது நடத்தப்பட்ட தாக்குதலுடன் தொடர்புடைய நபர் கொல்லப்பட்டுள்ளார். 2009 லாகூரில் இலங்கை கிரிக்கெட் அணி மீது நடத்தப்பட்ட தாக்குதலுடன் தொடர்புடைய இக்பால் என்றழைக்கப்படும் பாலி கயாரா என்பவர் கொல்லப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் போலீசாரின் எதிர்பாராத துப்பாக்கி தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார். 26 பயங்கரவாத வழக்குகள் மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட கொலைகளில் தேடப்பட்டவரான இவர் அல் கொய்தா மற்றும் தெஹ்ரீப் இ தலிபான் பாகிஸ்தான் குழுவில் உறுப்பினராக செயல்பட்டவராவார். மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு அருகே பசு ஒன்றின் பாச போராட்டம் பார்ப்போரை கண்கலங்க செய்தது. மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு அருகே வேதியோரம் நின்ற மாட்டுக் கன்றொன்றை வாகனம் ஒன்று மோதி தள்ளி காயப்படுத்தியது. அருகே மேய்ந்து கொண்டிருந்த தாய்ப்பசு தனது கன்று காயமடைந்து உயிருக்கு போராடுவதை அவதானித்து அதன் அருகே சென்று பாச போராட்டத்தில் ஈடுபட்டது. வாகனம் மோதி காயமடைந்த இளம் கன்று நீண்ட நேர போராட்டத்தின் பின் உயிரை விட்டது. அருகே நின்ற தாய்ப்பசு கண்ணீர் மல்க கன்றை விட்டு பிரியாது நின்றமை ஆலய சுற்றாடல் நின்றவர்களின் மனதை கண்கலங்க வைத்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான் தமிழ் ஒளியின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.